Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப் பார்க்க போகிறோம். அது வந்து வெஜிடபிள் சூப். இது எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க, பால் வந்து உங்கள் வீட்டுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ காய்ச்சி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் கோபுரமாக எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, சுகர் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கீ. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன குக்கரில் வந்து வெங்காயமும் இந்த உருளைக்கிழங்கும் கொஞ்சம் கீ போட்டு ஒரே ஒரு வதக்கு தான், கலரே மாறக்கூடாது, வதக்கிட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த ஸ்டெப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன குக்கர் வச்சு ஒரு ஸ்பூன் கீ போட்டிருக்கேன். இந்த வெங்காயத்தை போட்டுடுங்க. இந்த உருளைக்கிழங்கும் போட்டுடுங்க. கலர் மாறக்கூடாது, ஒரே ஒரு வதக்கு தான். வதக்கிட்டு இந்த பால் ஊற்றி ஒரு 3 விசில் வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கலாம், தப்பு இல்லை. இது 3 விசில் வந்ததும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அந்த குக்கரில் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த உருளைக்கிழங்கும் வெங்காயமும் 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு கொஞ்சமாக பால் போட்டு அரைச்சிருக்கோம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, அந்த உருளைக்கிழங்கும் வெங்காயமும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது அடுப்பில் வந்து பால் வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து சூடானதுமே இதை சேர்த்துடுங்க, இந்த அரைச்ச விழுத சேர்த்துடுங்க. தட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லா அதை கரைச்சி விட்ருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், இதை ட்ரை பண்ணுங்கள். ஹோட்டலுக்கு போயெல்லாம் நீங்கள் சூப்பே குடிக்க வேணாம், வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது போட்டதுமே இந்த வெஜிடபிள்ஸை போட்டுடுங்க. கொஞ்ச நேரம் அதை கொதிச்சா இந்த பீன்ஸு கேரட் எல்லாம் அதிலே கொஞ்சம் வெந்துடும். அதுக்கு தான் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண சொல்கிறது. கொஞ்சம் ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் அதுக்கு இருந்தால் தான் சூப்புக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன் குட்டி குட்டியாக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டாணி ஃப்ரெஷ் பீஸ் தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் கொதித்ததும் இந்த மேலே இருக்கிறத கொஞ்சம் நீங்கள் கிள்ளி பாருங்கள். இந்த கேரட்டெல்லாம் கொஞ்சம் கிள்ளு பதம் மாதிரி வந்த பின்னால் மிளகுத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இங்கே கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கினா நம்ம வெஜ் சூப் ரெடி. இங்கே பாருங்கள், நம்ம சூப்பு இப்போது நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கீங்க இல்லைங்க, இதை வந்து ஊற்றுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவு கார்ன்ஃப்ளவர் ஊற்றிக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணுங்க. ஹெல்த்தியானது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும். வெறும் காஃபி இதெல்லாம் இல்லாமல் ஒரு டைம் எதுவும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போது கொதிக்கட்டும். இது கொதித்ததும் மிளகுத்தூளும் உப்பும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அது நல்லா கொதித்ததும் தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் போட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சுவையான வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை இட் அண்ட் டேஸ்ட் இட். தேங்க்யூ.